பிரதமர் நரேந்திர மோடியும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் மீண்டும் சந்திக்கின்றனர். காணொலி காட்சி வாயிலாக 3 மாநாடுகளில் பங்கேற்று பேசுகின்றனர். பொருளாதாரத்திற்கு புத்துயிரூட்ட மேலும் ஊக்குவிப்பு சலுகைகள் விரைவில் மத்திய அரசு அறிவிக்கும். நிதித்துறை செயலர் அஜய் பூஷன் பாண்டே தகவல். பீகாரில் நாளை 94 தொகுதிகளில் 2வது கட்ட வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார். நக்சல் பாதிப்புக்குள்ளான தொகுதிகளில் 4 மணி வரை மட்டுமே வாக்குப்பதிவு. பொறியியல் கல்லூரிகளுக்கான முதல் செமஸ்டர் வகுப்புகள் இம்மாதம் 23 தேதி தொடங்கும். அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. டொனால்டு டிரம்ப், ஜோ பிடன் கடைசி கட்ட பிரச்சாரம். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.